புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் திடீரென வானிலை மாற்றம் அடைந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. சேலம் மாநகர் அஸ்தம்பட்டி, குரங்கு சாவடி, சூரமங்கலம், அரிசிபாளையம், அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டியில் இடியுடன் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வால்கரடு பகுதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. நாமக்கல் மாவட்டத்தில் பல பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. ராசிபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் மாலையிலிருந்தே பலமாக காற்று வீசியதால் வெப்பம் தணிந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, கூத்தாநல்லூர், உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. ஆலங்குடியில் பலத்த காற்றால் மரக்கிளைகள் முறிந்து சாலைகளில் விழுந்தன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, அண்ணாநகர், பர்மா காலனி, செஞ்சை, கணேசபுரம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்ததால் வையம்பட்டி, பன்னாங்கொம்பு, புத்தாநத்தம், துவரங்குறிச்சி, வளநாடு, பாலக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உருவானது. முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர்.